நான் டியூட்டில ஜாயின் பண்ணோம். Shoot that shield. Shoot that shield, I say. நீ பழைய செல்வமா இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு அந்த ஷீல்ட் ஜன்னலுக்கு வெளியில பறந்திருக்கும். நான் உன்னை அறையறதுக்கு முன்னாடி நீ என்ன அறிஞ்சிருப்ப? நீ பழைய செல்வமே இல்ல சார். நான் செல்வமே இல்ல சார். என் பேர் சிவா. ஓ சாரி, நான் அதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். போ, பழைய சிவாவா திரும்பி வா. போ நெருப்பு எதிரிலுள்ள தடைகள் எல்லாம் இனி விடை பெறும். சூரியனை நாய் கண்டு குறைத்தாலும் கடிக்க நினைத்தாலும் அது நடக்காது, சூரியன் மதிக்காது. தாண்ட வாழ்க்கை நீ கொள்ளும் வேட்கை வெற்றியாகும், வரலாறு உதயமாகும். நீரில் நம் நீரில் வாழும், மானில் நம் காட்டில் வாழும். வெறி கொண்ட வேங்கை எல்லாம் எங்கேயும் உயிர் வாழும். இந்த விதை ஒன்று இரு கொண்டெழுகிறது, வரதா புயல் போலே அது வருகிறது. இதோ அது வருகிறது, நம்மை நோக்கி வருகிறது. சொல்லல போ, பழைய சிவாவை திரும்பி வா. சாரி சார், திருப்பி நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர முடியாது சார். ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கேன். ப்ளீஸ் சேர்த்துங்க. முடியாது சிவா. சார், காக்கி சட்டை போட்டா மட்டும் தான் காவல் கிடையாது சார். கலர் ட்ரெஸ்ல இருக்க போலீஸும் இருக்காங்க. அவங்க பேரு தான் மப்பி. ஆரம்பிச்சிட்டாயா? நாளைக்கு நானே கலர் ட்ரெஸ்ல காக்கி சட்டையா வேலை செய்யும் போது நீங்க வந்து என்ன மப்டியில பிடிக்கலாம். இதுக்கு மேல உணவு சொல்றேன் சார். ஸ்கூல்ல குழந்தைங்க பர்த்டே அன்னைக்கு தான் சார் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. கலர் ட்ரெஸ் மட்டும் தப்பா நினைக்காதீங்க சார். ஓ சிவா, 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 ப்ளீஸ். முன்னாள் காவல்துறை அதிகாரியான சிவா இன்னைக்கு அண்டர் கவர் ஆபீசரா பதவி ஏத்துக்கிற ரகசிய விழாவை லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க. அவர் மீண்டும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது ஒரு ரகசிய விஷயமா பார்க்கப்படுகிறது. சிவாவாகிய நான், சிவாவாகிய நான் காவல்துறையின் கண்ணியம் காப்பேன் என்றும். பாவம்பா, அவர் பொண்டாட்டி யாரோ பாம்பு வச்சு கொண்டுட்டாங்க. ஓஹோ, அந்த சோகத்துல தான் இப்படி அழுதுகிட்டே பதவி ஏத்துக்கிறாரு. நானா இருந்தா ஜாலியா இருந்திருப்பேன். நான் ரகசிய போலீஸாக பதவியேற்றதை யாருக்கும் சொல்லாமல் ரகசியம் காப்பேன் என்றும் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை என் உயிரே போனாலும் வெளியில் சொல்ல மாட்டேன் என்றும் உறுதியேற்கிறேன். கமிஷனர் சார், இப்ப சொல்லுங்க, என் பொண்டாட்டி கொண்ட டேவிட் புள்ளே யாரு? சிவா, நமக்கு அவன் பேரே தெரியாது. அவன் டேவிட் புள்ளே எப்படி சொல்றீங்க? மைக்கேல் புள்ளையா கூட இருக்கலாம்ல. அவன் மைக்கேல் புள்ளையா இருந்தாலும் டேவிட் புள்ளையா தான் சார் இருப்பான். ஓகே, பாம்பில் கிடைச்ச க்ளூஸ வச்சு பார்க்கும்போது அவன் பேர் பிங்கிறது தெரியுது. அவன் இருட்டிலேயே வாழ்றவன். அவனை அவன் நிழலே இன்னும் பார்க்கலன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நிச்சயமா சார், இட்ஸ் மை டியூட்டி. குட். சிவா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். சாரி சார், நான் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன்.